யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை தான் இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படி இன்று அவர் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. எல்லோரும் அறியும்படி உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவாவுக்கு சொல்லுகிறார். யோசுவா 33 அதிகாரத்தில் அது யாத்திராகம 33 அதிகாரத்தில் யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையாகவே 33 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்தோமா. இரு இரு மாவர எத்தனாவது வசனம்? 11 வசனம், 11 சாட். ஒருவன் தன் சிநேகனோடு கூட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா அவனுடைய பணிவிடைக்காரன் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இந்த யோசுவா யாரு சொன்னா? மோசேக்கு பணிவிடை செய்கிறான், ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்கிறான். ஒரு அலையிலையா சொல்லாமா? இவன் சாதாரண ஆள் இல்லை. ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்து அப்படி காணப்பட்டாலும் ஆண்டுடைய சித்தத்தின்படி தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்யத்தக்கதாக தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆலயத்தில் மட்டும் பணிவிடை செய்யலை, மோசேயினுடைய பணிவிடைக்காரனாகவும் யோசுவா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோசுவா பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஆள். நம்ம யோசுவா வித்தியாசமானவர். அந்த யோசுவா பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வித்தியாசமான ஆள். அவன் பாருங்க, பணிவிடை செய்கிறவனாக இருந்தான், மோசேக்கு பணிவிடை செய்திருந்தான், ஆலயத்தில் பணிவிடை செய்திருந்தான். அருமையாகவே இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனுஷனுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 15 அதிகாரம் 33 வசனத்தை வாசித்தா நாம் அறிந்து கொள்ளலாம். நீதிமொழிகள் 15 அதிகாரம் 33 வசனம். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லப்படும். 18-12 சொல்லப்பட்டிருக்கிற மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்படின்னு சொன்னால், இந்த யோசுவா தன்னை தாழ்த்தினான், பணிவிடை செய்வதற்கு தன்னை தாழ்த்தினான். மோசேக்கு பணிவிடை, ஊழியக்காரனாகிய மோசேக்கு பணிவிடை செய்கிறவனாக இருந்தான், ஆசரிப்பு கூடாரத்திலும் பணிவிடை செய்கிறவனாக இருந்தான். இப்படி தன்னை தாழ்த்தி தேவ சித்தத்தின்படி பணிவிடை செய்யத்தக்கதான ஒரு மோசே அந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த இஸ்ரேல் மக்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம இந்த 2022 வருஷத்தில் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தணும்னு சொன்னால் நமக்கு அடிப்படை தேவை என்னங்க? தாழ்மை. சத்தமாக சொல்லுங்களேன், தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அருமையாக தாழ்மை தேவை. ஆதியாகமம் 4 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அப்போது மேன்மை எப்படி உண்டாகும்னு சொன்னால், நன்மை செய்யும்போது மேன்மை உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. அதே மாதிரி உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, ஆண்டுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும்
உன்னை மேன்மையாக வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா இல்லையா சொல்லாமா? உண்மையா செவி கொடுக்கணும். கேட்டம் கேட்காத மாதிரி போகக்கூடாது, பார்க்கம் பார்க்காத மாதிரி போகக்கூடாது. தேவோட சத்தத்தை, தேவோட வார்த்தையை கேட்டு கேட்காத மாதிரி 2021 வருஷத்தில் போயிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, ஞாபகப்படுத்துகிறாரு. அருமையானே, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உண்மை மேன்மையாக வைக்கணும்னா நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே நன்மை செய்ய வேண்டும். ரெண்டாவது, உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. 1 Chronicles 29:12 இப்படியாக சொல்லப்பட்டுகிறது. 1 Chronicles 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தணும்னு நினைச்சா யார் தடுத்தாலும் அது தடை செய்ய முடியாது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், எஸ்தர் 6:3-10:2 அருமையானே, அங்கே மொர்தகாய் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டான். அவன் வாசல், அரண்மனை வாசலில் காவல் காக்கிறவன் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஆனாலும் அருமையாக அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான், தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான், தேவ சுத்தத்தின்படி நடக்கிறவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. அந்த மொர்தகாய் பாருங்க, சோத்திரம், அகஸ்வேரு ராஜாவினால் மேன்மைப்படுத்தப்பட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாங்க, ராஜா கணம் பண்ணப்படுகிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ராஜா ஏறுகிற கழுதையின் மேலே, ராஜா ஏறுகிற அந்த ரதத்தின் மேலே ராஜ காரியங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அருமையாக சாதாரணமான ஒரு வாட்ச்மேனாக இருந்தான். ஆனால் எவரையும் கர்த்தரால் உயர்த்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? மேன்மைப்படுத்த முடியும். ஆகவே அருமையான தேவட பிள்ளையே, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில், கம்பெனியில் மற்றும் பல காரியங்களில் என் நிலைமை இப்படியே தான் இருக்குது நினைக்காத. கண்டிப்பாக தேவன் நினைச்சா உன்னை உயர்த்த முடியும். அல்லேலூயா. ஆமாங்க, சாத்ராக், மேஷாத், ஆபேத், நேகோ என்று சொல்லப்படுகிறதான அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு வந்தாலும் அருமையானே, அவன் 3 கர்த்தருக்கு பயந்து உண்மையாக செபிக்கிறவனாக இருந்ததினால ராஜா அவரை கனப்படுத்தி உயர்த்தினான். அதே சமயத்தில் ராஜா நிறுத்தின பொற்சிலை அவன் வணங்கலை. அருமை, அவனுக்கு பல சோதனைகள் பாடுகள் வந்தது. அருமையா, ஆனாலும் அவன் கர்த்தருக்கு உண்மையாக இருந்ததினாலே தரியூர் ராஜா சொன்னாரு, தானியேலின் தேவனே தேவன் என்று சொல்லி அவனை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆகவே நாம் வாசித்த இந்த யோசுவாவுடைய புத்தகம் 3:7 மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலில் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை என்ன பண்ணுவேன், மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார். இவனுடைய நிலைமை என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்யக்கூடியவன், மோசைக்கு பணிவிடை செய்யக்கூடியவன். ஆனாலும் அருமையானே, அவனை கர்த்தர் உயர்த்துகிறத பார்க்கிறோம், மேன்மைப்படுத்துகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்தா கண்டிப்பாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், உயர்த்துவார். ஒரு கால்
2021 அநேக கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கலாம், அநேக காரியங்களை அறிந்திருக்கலாம். ஐயோ நான் மேன்மேடையிலேயே என் வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு போனேனே, வேதனைப்பட்டு போனேனே, பல சூழ்நிலை நான் இப்படியா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீ கடந்து வந்திருக்கலாம். இந்த 2022 கர்த்தர் உனக்கு கொடுக்குற வாக்கு தத்தம் மேன்மை நாண்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் குடும்பம் மேன்மையடை போகிறது, உன் தனிப்பட்ட வாழ்க்கை மேன்மையடை போகிறது, வேலை ஸ்தலத்தில் உனக்கு மேன்மையான ஒரு பதவியை கர்த்தர் கொடுக்க போகிறார், உயர்வை கொடுக்க போகிறார், உன் வருமானம் மேன்மையடை போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுடைய பாதத்தில் இருந்து உன்னை ஒப்பு கொடுக்கும் போது, உண்மையாய் செவி கொடுக்கும் போது, அதன்படி நீ செய்ய கவனமாக இருக்கும்போது உன்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்தக்கூடியவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 55:5 இப்படியாய் சொல்லப்பட்டுகிறது. ஏசாயா 55:5 வாசிங்க பார்க்கலாம். ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, தேவன் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆரம்பத்தில் நாம் வாசித்த அந்த காரியத்தில் என்ன பண்ணா, யோசுவா 3:7 ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, ஆசாரியர்கள் பாருங்க, நீங்க அறியாத வழியில் உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. பொதுவாக இஸ்ரேல் மக்களுக்கு கானான் தேசத்தில் இருக்கும்போது அவங்க போயிட்டு அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, எகிப்தில் போயிட்டு கோதுமை வாங்கிட்டு, பஞ்ச நாட்களில் கோதுமை வாங்கிட்டு அந்த வழியில் வந்துடுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அறியாத வழியில் நடத்துவேன்னு சொல்கிறார். அவங்க பாருங்க, அப்படி இப்படி சுற்றி கடைசியில் செங்கடலுக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க. பாருங்க, அதில் வழியே இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, வனாந்திரத்தில் வழியும் அவாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்குற ஆண்டவர் பாருங்க, செங்கடலை பிளந்து அதன் வழியாக இஸ்ரேல் மக்களை வழி நடத்தினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆகவே இந்த 2022 அநேக காரியங்கள், அநேக பிரச்சனைகள் உனக்கு முன்னால் இருக்கலாம், கடந்தொல்ல இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். நான் என்ன செய்யறது, என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, திருமணத்தை வச்சிருக்கிறேன், வீடு கட்டணும், அருமையாக வேலை காரியத்துக்காக, பிள்ளைகள் படிப்புக்காக, பல காரியங்கள் உனக்கு முன்னால் கேள்வியாக இருக்கலாம். ஆனாலும் நீ அறியாத வழியே கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கோணலானவர்களை சுவையாக்குற கர்த்தர், கோணலானவர்களை சுவையாக்குற கர்த்தர். அருமையானவர்களே, அவர் தடைகளை அகற்றி அதன் வழியாய் உன்னை வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே உனக்கு முன்னால் பல தடைகள் இருக்கலாம், செங்கல் தடையாக இருக்கலாம், எரிகோ தடையாக இருக்கலாம். ஆனாலும் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குற ஆண்டவர் உனக்கென்று ஒரு விசேஷித்த வழியை, நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால, சத்தியத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கறதுனால, உனக்கென்று ஒரு வழியை கர்த்தர் கண்டிப்பாக வைத்திருக்க என்பதை மறந்து போகாது. அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்குறோம் இந்த சோத்திரம், யோர்தானுக்கு முன்னால் அவன் வந்து நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், இஸ்ரேல் மக்களுக்கும் ஆசரிப்பு பெட்டியை சுமக்கிற ஆசாரியருக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கர்த்தர் சொல்லிட்டு, ஆசாரியருடைய கால் யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் அந்த யோர்தான் ரெண்டாக பிரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், ரெண்டாக பிரியும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அதை விசுவாசித்து அருமையானவர்களே, அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கையை சுமந்து அந்த கடந்து போகிற வேலையில் அவர்கள் கால்பட்ட மாத்திரத்தில் அந்த யோர்தான் ரெண்டாய் பிரிந்தது. இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் கடந்து போக மட்டும் அவங்க உடன்படிக்கையை சுமந்து கொண்டு இருந்தாங்க. அருமையாகலே, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. மோசையோடு கூட இருந்தது போல, மோசையோடு கூட இருந்து கர்த்தர் செங்கடலை பிளர செய்தார். இப்போ மோசே கிடையாது. மோசே போன பிற்பாடு 40 எல்லாரும் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அழுது புலம்பிக் கொண்டிருந்தாங்க. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு கூட
இருக்கிறேன் என்று யோசுவாவுக்கு சொன்னான். நீங்கள் யோர்தானை கடந்து போங்க அப்படின்னு சொன்னபோது அவன் எழுந்து புறப்பட்டு கடந்து போகிற வேலையில் கர்த்தர் யோர்தான் முன்னால் நிற்குது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஆசாருடைய உடன்படிக்கை சுமக்கிற ஆசாருடைய கால் பட்ட மாத்திரத்தில் அருமையானவர்களே அந்த யோர்தான் ரெண்டாய் பிடக்கும், வெட்டாந்தர வழியாய் நீங்கள் கடந்து போவீங்க என்று சொன்னது போலவே அப்படியாக அந்த அந்த யோர்தான் ரெண்டாய் பிளந்து இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் கடந்து போனார்கள். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோசுவா 4:14. யோசுவா 4:14. யோர்தான் மட்டும் வந்தார்கள், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடுகிற தண்ணீர் நின்று அந்த காலத்திலே மறுபடியும் அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமாங்க. 3 யோசுவா 3:7 மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், இஸ்ரேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குப்படினார். 4:14 அதே போல கர்த்தர் இஸ்ரேல் எல்லாரும் அறியும்படியாக தேவன் அருமையாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வாக்கு மாறாதவர், சொல்லியும் செய்யாது இருப்பாரோ என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்துவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. இது வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்துவம் தான். நீங்கள் எத்தனை பேர் உபாசித்து காத்திருந்து சுத்திகரித்து தேவ சமூகத்தில் நீங்கள் பெற்ற வாக்கு தத்துவம் கண்டிப்பாக அது நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். யோசுவாவோடு கூட இருந்து யோசுவாவுக்கு வாக்கு தத்துவம் செய்து நிறைவேற்றின கர்த்தர் உன்னோடு கூட இருந்து இந்த வருஷத்தில் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையாக யோசுவாவுடைய புத்தகம் 10:12, 12:13, 14 வாசிக்கலாம். யோசுவா சாப்டர் 10:12-13-14 படிங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி எப்படி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் சத்ருக்கு ஜனங்கள் நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது, எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளுக்கு ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதுக்கு பின்னும் இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இஸ்ரவேலுடைய கண்கள் காணும்படியாக மோசே கர்த்தரிடத்தில் பேசினான். சாரி
யோசுவா கர்த்தரிடத்துல பேசினான். தேவனிடத்துல அவன் பேசுகிறத எல்லாரும் பார்க்கறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க. அருமையானே, இங்கே எதிராளிகள் எமோரியரை இஸ்ரேல் மக்கள் மேற்கொள்ளணும்னு சொன்னா அவன் கர்த்தரிடத்துல பேச வேண்டிய நல்ல மாதிரி. அல்லேலூயா. ஆமாங்க, சூரியன் அஸ்தமிக்கிற நல்ல மாதிரி, சந்திரன் வரப்போகிற நல்ல மாதிரி. உடனே பாருங்க, சூரியனை சந்திரனையும் பார்த்து பேசினான். சூரியனே என்ன பண்ணு, கிபியோன் மேலும் சந்திரனை ஆயன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல் என்று யோசுவா சொன்ன உடனே அதே போல சூரியனும் சந்திரனும் நின்றது. இவன் யாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்து கொண்டிருந்தான், மோசைக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இன்றைக்கு தாழ்மையான ஒரு நிலைமை இருந்தான், அற்பமான ஒரு நிலைமை இருந்தான். எல்லாரும் பார்க்கறதுக்கு கூட்டுற வேலை, அவ துணி துவைக்கிற வேலை, அந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் மோசைக்கு துணி துவைக்கிற வேலையாக இருக்கலாம், இல்லை ஆசிரியப்பு கூடாரத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு நிற்பான். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஆனால் வேதம் சொல்கிறது அருமையாகவே, தாழ் மேன்மைக்கு முன்னானது, அது ரொம்ப முக்கியம், தாழ்மை. அருமையாகவே, தாழ்மை தேவை. தாழ்மை இல்லைன்னா நம்ம மேன்மை அடையவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்து பாடுபடணும்னு சொல்லப்படுது. பாடு அனுபவிப்பதே மேன்மை என்று சொல்லி 1 பேதுரு 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. எரேமியா 9:23 பணம் பொருள் ஆசி வசதி வாய்ப்பு இருக்குதுன்னா அது மேன்மை பாராட்டவே கூடாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்காக, கர்த்தருடைய சித்தத்துக்காக கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு. அருமையாகவே, நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். அதே சமயத்தில் பணத்தையோ பொருளையோ மேன்மைப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையாகவே, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று பார்க்கிறோம். மொர்தெகாய் தாழ்மை உள்ளவனாக இருந்ததினால அந்த தேசத்தில் அவன் உயர்த்தப்பட்டான். அதே மாதிரி எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா 2:32 எசேக்கியா ராஜாவுக்கு அநேகம் பேர் காணிக்கலை கொண்டு வந்தார்கள். இதற்கு பிற்பாடு ஜாதிகளின் பார்வைக்கு அவன் மேன்மையாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ராஜா ஒரு பெரிய விருந்தை செஞ்சுட்டு அருமையானவர்களே அந்த தேசத்தின் ராணியாகிய வசியை வர சொன்னபோது அவள் வர மறுத்துட்டான். அவள் ராஜரின் மேன்மையை இழந்து போயிட்டான். ஆனால் அடிமையாய் கொண்டு வரப்பட்ட அந்த எஸ்ஸர் அந்த தேசத்துக்கு ராஜாவாக மேன்மைப்படுத்தப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா. ஆமாம், இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைய, உன்னை எந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார்னு ஒரு கால் உனக்கு தெரியாது. ஏன் தெரியுமா, நீ எந்த அளவுக்கு உன்னை தாழ்த்துகிறியோ, எந்த அளவுக்கு நான் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறியோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறியோ, எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறியோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க. ஆமாங்க, 2:26:18 வாசிக்க வேணாம். உசியா என்கிற ராஜா ரொம்ப நல்ல ராஜா, அவன் கர்த்தருக்கு முன்னால் தன்னை தாழ்த்தின போது கர்த்தரனை உயர்த்தினான். ஆச்சரியப்படத்தக்கதாக அவருடைய கீர்த்தி வெகு தூரம் பரவிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே உசியா ராஜாவுடைய நிலைமை என்னன்னு சொன்னால், அவன் ரொம்ப கர்த்தரவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தின உடனே என்னாச்சுன்னு சொன்னால், ஆசாரிகளுடைய தூப கலசத்தை எடுத்து தூபம் போடும்படியாய் முற்பட்டான். அப்போ அவங்க ஆசாரியர் சொல்கிறாங்க, ராஜாவே இது உனக்கு லபியாது என்று சொல்கிறாங்க. ஆனாலும் அவன் அப்படி செய்தபோது கடைசியில் அருமையானுடைய கர்த்தரனை உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி இருந்தாலும் கடைசியில் அவனுடைய நிலைமை என்னாச்சு தெரியுங்களா, குஷ்டரோகியாக மாறினான். குஷ்டரோகியாக மாறினான், ராஜரீக மேன்மையை அவன் இழந்து போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை தாழ்த்தின போது கர்த்தரவனை மேன்மைப்படுத்தினான், அவருடைய கீர்த்தி வெகு தூரம் பரவிற்று என்று வேதம் சொல்கிறது.
வெகு தூரம் பரவக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு பெருமை, அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை, அவனுக்குள்ள ஒரு அகங்காரம் வந்த உடனே அவன் செய்யக்கூடாத காரியத்தை செய்ததினால கர்த்தர் அவனை அடித்து குஷ்டரோகியாய் மாற்றினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று மட்டும் நிச்சயம், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, உண்மையாய் செவி கொடுக்கும்போது கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அதே மாதிரி தேவ சித்தத்தின்படி இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் எல்லாருடைய கண்கள் அறியும்படியாக நான் உன்னை என்ன பண்ணுவேன், கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார். அதே மாதிரி கர்த்தர் அந்த யோர்தான் பிரிக்கப்படுகிற வேளையில் அதன் வழியாய் கடந்து போன போது இஸ்ரவேலுடைய கண்கள் எல்லாம் அந்த யோசுவாவை பார்த்தபோது மோசியோடு கூட இருந்தது போல யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அதே மாதிரி எமோரியர் இஸ்ரேலுக்கு விரோதமாய் கடந்து வந்தபோது அருமார்களே, அங்கே சூரியனை சந்திரனை பார்த்து அவன் நிறுத்துகிறான். இதுவரெல்லாம் யாரும் உலகத்தில் அப்படி செஞ்சதே இல்லை. சூரியனே நீ ஆயிலன் பள்ளத்தாக்கின் மேலே, சந்திரனே சூரியனே நீ கிவியோன் மேலும், சந்திரனே நீ ஆயன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்த நெல் என்று சொல்லி அருமையாகவே அவன் தன் யுத்தத்தை தொடர்ந்து வெற்றி பெறத்தக்கதாக தேவ சமூகத்தில் அவன் ஆண்டு இடத்துல பேசி செயல்பட்ட போது கர்த்தர் அவனுக்காக இறங்கி காரியங்களை செய்தார். அருமையாக அவனை கனப்படுத்தினார், அவனை மேன்மைப்படுத்தினார். அதே தேவனாய் கர்த்தர் நோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நமக்கு தேவை தாழ்மை தான். தாழ்மை, தாழ்மை உள்ள ஒரு இடத்துல கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அருமையாவுடைய மேன்மையான காரியங்களை குறித்து நாம் மேட்டிமையானவர்களை பேசக்கூடாது. அப்படிப்பட்ட உதடு கர்த்தருக்கு பிரியம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அருமையான நாட்களில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய அருமையான பிள்ளைய, தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்பட்டதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று யாக்கோப்பு முதல் அமதிகாரம் 9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்மை கர்த்தர் உயர்த்துவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மேன்மைப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் நாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவரே இந்த வருஷத்தில் என்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ மேன்மைப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறேன், என் வேலையில் மேன்மைப்படுத்த விரும்புகிறேன், என் வருமானத்தை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன், என் குடும்பத்தை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன், என் பிள்ளைகளை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்த நீ சித்தம் உள்ளவராக இருக்கிறேன். அன்றைக்கு முர்தகாய் வாசற்படியில் நிற்கிற ஒரு வாட்ச்மேனாக இருந்தான். அவனுக்கு தேசத்தில் மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் வச்சு யோசுவா அதே மாதிரி பணிவிடை செய்கிறவனாக இருந்தான். அவனை கர்த்தர் பாருங்க, எல்லா இஸ்ரேல் எல்லாரும் காணத்தக்கதாக அவனை கர்த்தன் மேன்மைப்படுத்தினான். அதே தேவனாய் கர்த்தனோடு கூட இருக்கிறான்.